நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை மூன்று முப்பது நான்கு முப்பது ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளிகை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் பெல்லம் திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு வரை ரோகிணி பின்பு மிருகசிரிஷம் யோகம் இன்று இரவு ஒன்பது முப்பத்தி எட்டு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் பிறருக்கு உதவுகின்ற மனப்பாங்கவுடன் இன்று செயல்படுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் தொழில் வியாபாரத் தொடர்பு பலம் குடும்பத்தின் முக்கிய தேவை நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தீர்வு கிடைக்குங்க இன்று இரவு நீண்ட நேரம் விழித்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழலும் அமையலாம் வெளியூரில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வெளியூர் பயணத்தையும் கவனமாகத்தான் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனென்றால் ஊரடங்கு உத்தரவு இருப்பதினால் தயவு செய்து பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருந்து வரும் கணவர் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் இன்று மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்குவதற்கான சூழலும் இருக்குங்க காதலர்களுக்கு இன்று பொன்னான நாளாக அமையும் காதலில் பயப்படக்கூடிய சூழல் இருக்கும் ஏற்கனவே காதலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்ற பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் நிதி மேலாண்மையில் மட்டும் கவனம் இருக்கட்டும் குடும்பத்தாருடன் சுமுகமான சூழல் காணப்படுங்க முக்கியமான பிரச்சனைகளில் இன்று தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் பரணி மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு கூடும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணங்கள் மேலோங்கும் பழைய பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்கும் கிருத்தியை ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் உடல்நிலையில் கவனம் இருக்கட்டும் சரியான நேரத்திற்கு தூங்கிச் செல்லுங்கள் குடும்பத்தில் சுமுகமான சூழல் காணப்படும் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று உங்களுடைய செயல்களில் நேர்த்தி நிறைந்திருக்கும் குடும்ப உறுப்பினர் பாராட்டி ஊக்கப்படுத்துவார்கள் தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகர முன்னேற்றம் காணப்படுங்க உபரி பணவரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் ஆவணங்கள் அனைத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை வாசித்து வைத்துக் கொள்வது நல்லது அதேபோல ஆவணத்தை நீங்கள் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் கவனமாகவே இன்று இருங்கள் வீண் விவகாரங்களை தயவு செய்து விட்டு விலகுவது நல்லது தேவையில்லாத விஷயத்தில் தயவு செய்து மூக்கை நுழைக்க வேண்டாம் மிக முக்கியமாக பஞ்சாயத்துக்கள் ஏதும் செய்ய வேண்டாம் பார்த்து கொள்ளுங்கள் கணவர் மனைவிக்கு இடையே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க காதலர்கள் மற்றும் அவ்வப்போது வாக்குவாதத்தில் ஈடுபடலாம் கவனத்தில் கொள்ளுங்கள் பிள்ளைகளிடம் அன்பாகவே நடந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு மாற்றங்கள் நிகழும் கவனமாக இருங்கள் அதாவது அஜீர்ண கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பார்த்து கொள்ளுங்கள் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் வெளிர் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் தனவரவும் நல்லபடியாகவே இருக்கும் ரோகிணி எண்ணற்ற மகிழ்ச்சியில் தெளிப்பீர்கள் நட்பு மத்தியில் பாராட்டப்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க உங்களுடைய செயல்களில் நேர்மைத்தன்மை நிறைந்து காணப்படும் மிருகசிரிஷம் இன்று நட்பால் ஆதாயம் ஈட்டிக் கொள்வீர்கள் சில விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையுடன் இருங்கள் மிக முக்கியமாக கூட்டுத் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் வீண் பிரச்சனைகளில் மட்டும் தலையிட வேண்டாம் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் மாற்றரையும் மதிப்புடன் நடத்துவீர்கள் தொழில் வளம் பெற இஷ்ட தெய்வ அருள் துணை நிற்கும் ஆதாய பணவரவு எதிர்பார்த்த வகையில் கிடைக்குங்க வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்வு பெற அனுகூலம் உருவாகும் மேல்மட்ட அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏதும் ஈடுபடாதீர்கள் என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்தே செய்யுங்கள் என்று வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் இருந்தாலும் எச்சரிக்கையுடன் காரியங்களை எதிர்கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதிக முயற்சிகள் எடுத்த பின்னே தான் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அதிக உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும் உள்ளம் உற்சாகமாகத்தான் காணப்படும் சக ஊழியர்களுடன் கருத்து வேற்றுமை அவ்வப்போது வரலாம் எதிலும் கருத்து சொல்லும் முன் யோசித்து சொல்லுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம் என்று எதையும் திட்டமிட்டே நீங்கள் செய்வீர்கள் இதனால் ஆதாயமும் பெறக்கூடுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கொடுங்க மற்றவர் பிரச்சனையில் மட்டும் தயவு செய்து தலையிடாமல் இருங்கள் அது போதும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகு சிரிஷம் இன்று நம்பிக்கை உண்டாகும் உபரி பணவரவு வந்து சேரும் வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் இன்று ஏற்படும் திருபாதிரை என்று வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க நட்பு மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆனால் அதிக உழைப்பு என்று தேவைப்படுங்க உடலும் கொஞ்சம் சோர்வாகவே காணப்படும் புனர்பூசம் இன்று மற்றவர்களை மதித்து நல்ல பெயர் எடுக்கக்கூடும் இஷ்ட தெய்வ அருள் உங்கள் துணை நிற்குங்க எதையும் நீங்கள் சிறப்பாகவே செய்வீர்கள் மற்றவர்களுக்கு மட்டும் எந்தவித கருத்துக்களும் சொல்லாமல் இருங்கள் அது போதும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று பிறருக்காக எவ்வித பொறுப்புகளையும் தயவு செய்து ஏற்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை தனித்திறமையுடனே நீங்கள் சரி செய்வீர்கள் சுமாரான பணவரவுதான் வந்து சேரும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும் தொழில் போட்டிகள் குறையுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவார்கள் என்று தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாகவும் இருக்கும் கணவன் மனைவியை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து விஷயங்களும் சுமூகமாகவே செல்லுங்க என்று பெரிய அளவில் புதிய முயற்சிகள் மட்டும் வேண்டாம் பார்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் என்று உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல சரியான உணவை மட்டும் எடுத்துக்கொண்டாலே மிக சிறப்பாக இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குரிய நிறமாக இருக்கும் அதுபோலவே இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று மற்றவரிடம் நல்ல மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழிலில் இருந்த போட்டிகள் விலகிச் செல்லும் பூசம் மற்றவர்களுக்காக எந்த பொறுப்பையும் தயவு செய்து ஏற்க வேண்டாம் பொறுமையும் நிதானத்துடனும் செய்யுங்கள் என்று காரியங்களை நுணுக்கமாகவே செய்வீர்கள் இருந்தாலும் திட்டமிட்டு காரியங்களை செய்வதுதான் மிகவும் நல்லது காதலர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமையும் ஆயுள்யம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுங்க உத்தியோகத்தில் நல்ல மதிப்பை நீங்கள் பெறக்கூடும் ஆனால் தனவரவு சுமாராகத்தான் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் யாரிடமும் தேவைக்காக கடன்கள் ஏதும் இன்று வாங்க வேண்டாம் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று எவரிடமும் சாந்த குணத்துடனே பேசுவீர்கள் தொழிலில் உற்பத்தி விற்பனை சுமாராக இருக்கும் பண செலவில் சிக்கனத்தை பின்பற்றுவீர்கள் வெகுநாள் காணாமல் தேடிய பொருள் புதிய முயற்சியால் கையில் வந்து சேருங்க என்று பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகை என அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு காரியத்தை செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே முடியும் பணவரவும் ஓரளவு சிறப்பை கொடுக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் ஆனால் இன்று சரியான நேரத்திற்கு மட்டும் தூங்க செல்லுங்கள் அது போதும் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் வெளிர் நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் செய்தொழில் முன்னேற்றம் இருக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் இன்று மேற்கொள்ளுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூரம் என்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை ஓரளவு சரியாகுங்க காணாமல் தேடிய பொருள் கையில் வந்து சேரும் உத்திரம் முயற்சிகளில் இருந்த தடை விலகிச் செல்லும் மற்றவரிடம் இருந்து உதவிகளை பெறுவீர்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்களும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று இடையூறு செய்தவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் புதிய முயற்சி ஓரளவு நன்மையை கொடுக்குங்க தொழில் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும் ஓரளவுதான் பணவரவும் கிடைக்கும் தியானம் தெய்வ வழிபாடு மன அமைதி பெற உதவும் என்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க எந்த ஒரு வாய்ப்பையும் சரியாகவே இன்று நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள் எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடனே காணப்படுவீர்கள் காதலர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் இல்லாத நாளாகவே அமையும் காதலில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உள்ளமும் மகிழ்ச்சியாகவே காணப்படும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்சக்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று மகிழ்ச்சியுடனே காணப்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க தெய்வ வழிபாட்டில் மனம் செல்லும் அஸ்தம் என்று நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும் பணவரவும் ஓரளவே கிடைக்கும் திருமண முயற்சிகள் போன்றவற்றில் ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் நபர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சித்திரை என்று தீர ஆலோசனை செய்து காரியத்தில் ஈடுபடுங்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்கள் நிதானமாக இருங்கள் கூடுமானவரை இறை வழிபாட்டுடன் காரியங்களை மேற்கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகவே இருக்குங்க உள்ளமும் மகிழ்ச்சியாகவே காணப்படும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று உங்களை அவமதித்து பேசியவர் அன்பு பாராட்டக்கூடும் இதனால் உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி பெறக்கூடுங்க தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி கூடும் என்று பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாகுங்க தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் சாதகமாகத்தான் நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன் தீர ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது எதிலும் கவனமாகவே இன்று ஈடுபடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் ஏற்கட்டும் சரியான உணவை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் அதேபோல சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்லுங்கள் பெரிய தொகையை ஈடுபடுத்தி எந்தவித முதலீடுகளும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் கவனத்தில் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அனைத்து காரியமும் சிறப்பாகவே இருக்குங்க இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்சத்தையே கொடுக்கும் மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த குளறுபடிகள் சரியாகும் அனைத்து விஷயங்களுமே சாதகமாக தாங்க முடியும் எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் சுவாதி இன்று எண்ணற்ற மகிழ்ச்சியில் திரைப்பீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கவனமாக இருங்கள் யாருக்கும் ஜாமீன் கழித்து இன்று போட வேண்டாம் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க விசாகம் கூடுமானவரை எந்தவித பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் ரகசியங்களை தயவு செய்து பாதுகாத்திடுங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் காணப்படும் வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்று பொழுதுபோக்காக பேசுபவரிடம் விலகியே இருங்கள் தொழில் வியாபாரத்தில் சுமை அதிகரிக்கும் திருப்திகரமான அளவில் பணவரவு கிடைக்குங்க வீட்டு உபய பொருட்களை வாங்கக்கூடும் என்று பங்குதாரர்களிடம் யதார்த்த நிலையை கடைபிடிக்க வேண்டும் எந்த எந்தவொரு விஷயத்திலும் ஆராய்ந்துதான் முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது ரொம்ப நல்லது புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் ஓரளவு தான் பலன் கிடைக்கும் தான் அனைத்து காரியங்களும் சரியாகும் மிக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பார்த்து கொடுமானவரை வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக செல்லுங்கள் வேகம் வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷதியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மந்தமான சூழல்தான் நிலவும் ஆனால் பணவரவில் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க சிறப்பாகவே இருக்கும் அனுஷம் என்று நிதி மேலாண்மையில் கவனம் வேண்டும் மற்றவரிடம் உரையாடும் பொழுதும் கவனம் வேண்டும் என்று தொழிலை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதே இன்று ரொம்ப நல்லது கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தனவரவு ஓரளவே சிறப்பாக இருக்கும் அதேபோல செலவை மட்டும் இன்று தயவு செய்து கட்டுப்படுத்த வேண்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல் இன்று அமையுங்க என்று உழைப்பு அதிகமாகத்தான் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றுவீர்கள் தடையுடன் இருந்த காரியம் இன்று சிறப்பாக நடக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் விலகிச் செல்லும் பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் நண்பர்களிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் அவரிடம் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிவுங்கள் திருப்திகரமான பலனை இன்று நீங்கள் கூடுமானவரை எதிர்பார்க்கலாம் அலைச்சலும் பலுவும் இருக்கத்தான் செய்யும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் மனதில் தேவையற்ற சிந்தனை உதித்து கொண்டிருக்கும் அரசாங்கத்தால் சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடும் உடன் பணி புரிவரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க இரவு நீண்ட நேரம் முழிக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கூடுமானவரை சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு தூங்கச் செல்வதுதான் மிக சிறப்பு உடல் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடும் அதிலும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெளிர் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று வாகனத்தில் செல்லும்பொழுது கவனம் வேண்டும் என்று மற்றவிடம் உரையாடும் பொழுதும் ரொம்ப கவனம் வேண்டுங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும் ரொம்ப கவனமாகத்தான் கையாள வேண்டியிருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் பூராடம் என்று தனவரவு ஓரளவு சிறப்பை கொடுக்கும் கணவர் மனைவிக்கு இடையே அன்பு இருக்குங்க என்று எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உத்திராடம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் நிதி மேலாண்மையிலும் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டுங்க தொழில் வியாபாரம் ஓரளவு சிறப்பை கொடுக்கும் தனவரவு எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் நல்லபடியாக வந்து சேரும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் உங்களின் இனிய அணுகுமுறை நல்ல பலனை கொடுக்கும் உறவினர் உங்களுக்கு விரும்பி சொந்தம் பாராட்டக்கூடும் தொழில் வியாபாரம் செழித்து வளரும் நிலுவை பணமும் வசூலாகும் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் சீரான பலனை இன்று காண்பீர்கள் இன்று உயர் அதிகாரியிடமிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் விடா விடாமுயற்சியுடன் உழைப்பீர்கள் அதிகமாக தூரம் செல்ல வேண்டியிருக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து நல்ல பலனை இன்று நீங்கள் பெறக்கூடும் கெட்ட சகவாசத்தால் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம் கூடுமானவரை குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அவரிடம் தயவு செய்து கோபப்பட வேண்டாம் என்று வசீகரமான பேச்சால் காரியங்கள் அனைத்தும் சிறப்பிக் கொடுப்பதாக இருக்கும் காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் உங்களுடைய செய்கைகள் அடுத்தவர்களுக்கு சிறு பிரச்சனைகளை தூண்டலாம் மற்றவிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கோபப்படாமல் பேசுங்கள் வாக்குவாதங்கள் ஏதும் செய்யாதீர்கள் என்று உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனவரவும் ஓரளவு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருவோணம் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உறவினரும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க ஆனால் நிதி மேலாண்மையில் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் அவ்விடம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் அதிக தூரம் செல்ல வேண்டியிருக்கும் அதனால் பயணங்களின் பொழுது ரொம்ப கவனம் ஏற்கட்டும் குடும்பமானவரை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயணங்கள் செல்லாமல் இருப்பதுதான் ரொம்ப நல்லது அதேபோல விடா முயற்சியுடன் காரியங்களை எதிர்கொண்டு காரிய வெற்றியும் என்று பெறுவீர்கள் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று மனதில் பதற்றம் கொஞ்சம் ஏற்படலாம் நண்பரின் ஆலோசனை நல்வழியை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானதாக இருக்குங்க கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் வேண்டும் என்று அதிகமான சிரத்தை நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும் முன்னேற்றத்திற்கு காண்பீர்கள் வீண் முயற்சிகளை தவிர்ப்பது மட்டும் நல்லது எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது மிகவும் சிறப்பு வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் கணவர் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் உண்டாகாமல் பார்த்து எதையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை இன்று வாங்க கொடுங்க குடும்பத்தாருடன் ஓரளவு கலகலப்பத்தான் காணப்படுவீர்கள் என்று சிந்தனை திறன் கூடும் ஆன்மீகத்திலும் நாட்டம் செல்லும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அதுபோலவே என்று சூரிய பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லத்தில் வந்து செல்லும் குடும்பத்தாரிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது என்று நல்லது சதயம் வீண் முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் நண்பரிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் தேவையில்லாத மனக்குழப்பம் அதிகரிக்கும் பார்த்து கொள்ளுங்கள் போரட்டாத்தி என்று விவேகமாக செயல்பட்டால் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடக்குங்க கணவர் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து செல்லும் என்று உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள் மீனம் மீனம் ராசி நேயர்கள் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சிரமங்களை பிறரிடம் விவாதிக்க வேண்டாம் பணவரவில் தாமதம் இருக்கும் உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுங்கள் இசைப்பாடலை ரசிப்பதால் மனம் லகுவாக காணப்படுங்க பணவரவு தாமதப்பட்டாலும் உங்கள் கையில் நல்லபடியாக வந்து சேரும் பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தான் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் மெத்தன போக்கு காணப்படும் எந்த ஒரு வேலையையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டியிருக்கும் அலைச்சல் இன்று கூடுமான வரவு அதிகமாகத்தான் இருக்கும் காதலர்களுக்கு இன்று இனிமையான நாளாக அமையும் வாக்குவாதத்தில் மட்டும் எப்போதைக்கும் ஈடுபட வேண்டாம் இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப சிறப்புங்க நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று அலைச்சல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் எதிர்பாராத வகையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் பணவரவு தாமதப்பட்டுத்தான் வந்து சேருங்க உத்திரட்டாத்தி இன்று பணவரவில் சிறு தாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனதை தைரியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்திற்காக இன்று குழப்பம் அடைய ரேவதி என்று உங்களின் செயலில் நிதானம் வேண்டுங்க பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருந்தாலும் கால தான் இன்று தனவரவு கிடைக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்